எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் கேரளா ஸ்பெஷல் மீன் பொள்ளிச்சது. வாழையிலே பொள்ளிச்செடுத்த மீன் எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். எந்த மீன் வேணாலும் நம்ம இந்த மாதிரி செஞ்செடுக்கலாம். ஆனால் மசாலா ரெடி பண்ணும்போது சில இன்க்ரீடியன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான், எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு வரலாம். ஒரு மீடியம் சைஸில் ஒரு 400 கிராம் அயல மீன் தான் எடுத்துருக்கு. கழுகி க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. இதே மாதிரி நீளமாக கோடு போட்டுக்கோங்க. அப்போ வந்து மசாலா வந்து நம்ம இதில் மேரினேட் செய்யும்போது உள்ளே நல்லா இறங்கும். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் ஈஸியாக ஒரு ஒரு பீஸாக எடுத்து சாப்பிடவும் முடியும். அதனால தான் இந்த மாதிரி கோடு போட்டிருக்கு. அதில் மேரினேட் பண்ணுறதுக்காக மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கூடவே வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். இந்த மசாலா உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் இன்னும் அதிகமாக சில்லி பவுடரும் பெப்பர் பவுடரெல்லாம் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு இது வந்து மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி புளிப்புக்காக இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்துட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலாம், இல்லை வந்து வினிகர் ஆட் பண்ணலாம். ஆனால் நான் இங்கே வந்துட்டு இப்போ ஆட் பண்ணுறது வந்துட்டு கொடம்புளியோட எக்ஸ்ட்ராக்ட் ஜூஸும் சொல்லலாம். இதுக்கு கொடம்புளி எக்ஸ்ட்ராக்ட், இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு ஐட்டம் தான். இங்கே நமக்கு மரமெல்லாம் இருக்குது கொடம்புளியோடது. அது வந்து எல்லா சீசன்லும் வந்து நிறைய கிடைக்கும் போது இந்த மாதிரி அம்மா செஞ்சு வைப்பாங்க. அதனால நான் வந்து இது தான் இப்போ ஆட் பண்ணி கொடுக்குறேன். எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாமல் இது வந்து ரொம்ப வருஷம் கெடாமல் இருக்கும். அதே மாதிரி இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. வெயிட் லாஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. புளிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. 1 டிராப்ஸ் கூட நம்ம நாவில் வைக்க முடியும், அந்த அளவுக்கு புளிப்பாக இருக்குது. இப்போ ஒரு 4 டிராப்ஸ் தான் நான் இதில் மசாலையில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி மசாலா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து ரொம்ப தண்ணி ஆகக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம ஃப்ரிட்ஜிலெலாம் வச்ச மீன் தான் எடுத்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மீனில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு மசாலா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீனில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நம்ம கோடெல்லாம் போட்டு கட் பண்ணியிருக்கிறதுனால உள்ளில் நல்லா மசாலா இறங்கணும். ஒரு 20 இல்லை 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம இது எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் இது ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் பொள்ளிச்செடுக்கணும். பாருங்கள், எல்லாமே மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. இது இங்கே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். 2 பெரிய வெங்காயம், 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 5-6 பச்சை மிளகாய், 1.5 இன்ச் சைஸுக்கு ஒரு பெரிய இஞ்சியோட பீஸு, 10-15 பூண்டு. பெருசாக இருந்தால் 10 எடுத்தால் போதும். 2-3 அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, இது எதுவும் கரெக்டான அளவு கிடையாது. உங்களுக்கு அதிகமாக மசாலா வேணால் அதிகமாக சேர்த்திடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கு. 2 தக்காளி நீளமாக கட் பண்ணி ஓரமாக வச்சுருக்கு. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ வந்து நம்ம மசாலையில் ரெடி பண்ணி வச்ச அந்த மீன் வந்து ஃப்ரை பண்ணலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரை பண்ணும்போது தவை எடுக்காதீங்க. இதே மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் நம்ம எல்லாமே செய்கிறேன், அதனால் கடாயே வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போது மிதமான சூடில் சாஃப்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹார்டாகி போகக்கூடாது. இது வந்து ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிடுச்சுன்னா மீன் வந்து கல் மாதிரி ஆகி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா வந்து இதுக்குள்ளே இறங்காது. அதனால சாஃப்டான அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது கரெக்டான அளவுக்கு மேலே வந்து லைட்டாக ஃப்ரையாக இருக்குது, உள்ளே வந்து நல்லா வெந்திருக்கு. லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணால் போதும், கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதே ஆயிலில் நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு அங்கே இருக்கட்டும். இது ஒரு டைம் வதக்கி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகி சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், வெங்காயம் எல்லாமே நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டு ஆட் பண்ணியிருக்கு. அதோட பச்சை ஸ்மெல்லு ஃபுல்லாக போனதுக்கப்புறம் மசாலா வந்து ஒன்றொன்றா ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், வெந்தய பவுடர் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இதெல்லாமே போட்டுட்டு பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் ஒரு டைம் வதக்கிக்கோங்க. காரம் அதிகமாக வேணால் நீங்கள் அதிகமாக சேர்த்திடலாம். மிளகாய்த்தூள் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச
தக்காளி. தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி வந்து நல்லா வேகணும். அதனால அதுக்காக இது வந்து மூடி வச்சுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, தீ அதிகமாக வைக்காதீங்க. அடி பிடிச்சிருச்சுன்னா மசாலோட ஸ்மெல்லு டேஸ்ட் எல்லாம் மாறி போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சு தக்காளி நல்லா வேகணும். தக்காளி வெந்ததுக்கப்புறம் மெதுவாக இதே மாதிரி உடச்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க. உப்பு மசாலோட டேஸ்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிடலாம். இதே அளவுக்கு வேணுன்ட்டு இல்லை, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. மசாலா வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். நீளம் ஒரு வாழையில கட் பண்ணி எடுத்துருக்கு. அது வந்து ஸ்டவ்வில் அந்த தீயில் பிடிச்சி லைட்டாக கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துருச்சுன்னா எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், அது வந்து மடிக்கும் போது உடையாது, கிளியாது. அதனால் அது வந்து சூடு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மசாலா அது பாதியாக பிரிச்சுக்கோங்க. ஒரு பாதி வந்து இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச மீன், அயில மீன், அதுக்கு மேலே மெதுவாக அமர்த்தி வச்சுக்கோங்க. எல்லா மீனுமே வச்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பாதி மசாலா அந்த மீனுக்கு மேலே நல்லா அமர்த்தி விட்டுக்கோங்க. கீழேயும் மசாலா, நடுவில் வந்து மீன், மேலே வந்துட்டு மசாலா. அப்போ வந்து நல்லா மடித்து இது வந்து பொள்ளிச்செடுக்கும்போது இந்த தக்காளிக்குள்ளே ஒனியனுக்குள்ளே எல்லாம் இருக்கிற அந்த ஜூஸ் அந்த மசாலா டேஸ்ட் எல்லாமே மீனுக்குள்ளே இறங்கி சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும். அதே மாதிரி சின்ன மீனாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நாலஞ்செல்லாம் ஒன்றா வச்சு நம்ம இந்த மாதிரி செய்கிறேன். பெரிய மீனாக இருந்தால் தனித்தனி ஒன்றொன்னா வச்சுட்டு கூடி செஞ்செடுத்துக்கலாம். சின்ன சின்ன இலையில் கெட்டி இதே மாதிரி பொள்ளிச்செடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த மீனோட வால் வந்து ஷார்ப்பாக இருக்குது. அப்போ வந்து மடிக்கும்போது கொஞ்சம் அந்த இலை கிளியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த சாஃப்டாக இருக்கிற தக்காளி அந்த வால் கிட்ட எல்லாம் வச்சு நான் இப்போ அது மறைச்சிருக்கு. இப்போ வந்து கிளியாது, மடிச்சிக்கலாம். மடிக்கும்போது இலை கிளியாது, இருந்தாலும் ஒரு டைம் கவனமாக பார்த்துட்டு நல்லா சாஃப்டாக மடித்து எடுத்துக்கோங்க. வாழை நார் வச்சு தான் கெட்டி இருக்குது, இது வாழை நூல் இருக்குது இல்லைங்களா, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கு. நம்ம இது மறுபடியும் தவையில் வைக்க போகிறேன், அதனால பிளாஸ்டிக் நூல் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. சாஃப்டாக கெட்டிக்கோங்க, ரொம்ப பலமாக அமர்த்தாதீங்க. ரெடியாக இருக்குது, இப்போ இது வந்து பொள்ளிச்சு எடுத்துக்கலாம். ஒரு தவை வந்து சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு சின்ன வாழையில வச்சுருக்கு, சீக்கிரம் கறியாமல் இருக்கிறது தான் நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கு. தீ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச அந்த வாழை மீனோட கெட்டு அது வந்து இதுக்கு மேலே வச்சுட்டு வெயிட்டு ஏதாவது வந்து மேலே வச்சு நல்லாயிருக்கும். கீழே வந்து எல்லா இடமும் ஒரே மாதிரி அமங்கி கிடச்சிடும், எல்லா இடமும் ஒரே மாதிரி சூடு கிடச்சிடும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இது வந்து திருப்பி போட்டுக்கலாம். சூடு வந்துட்டு எல்லா இடமும் ஒரே மாதிரி கிடைக்குதான்னு பார்த்துக்கோங்க. இல்லை இருந்தால் தவை வந்து எல்லா இடமும் திருப்பி திருப்பி வச்சு அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே எல்லா இடமும் ஒரே மாதிரி சூடு கிடைக்கிற மாதிரி பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வாழை இலையோட 2 சைடுமே பொள்ளிச்செடுத்துருக்கு. மீன் வாழை இலையில் பொள்ளிச்சது ஸ்பெஷல், ரெடியாக இருக்கு. இது வந்து மேலே அந்த ஆயில் மாதிரி தெரியறது ஆயில் கிடையாது, அது வந்து அந்த வெங்காயத்தோடது தக்காளியோடது அந்த ஜூஸ் தான். அது ஆயிலும் இருக்குது, ஆனால் இப்போ பார்க்கும்போது ஃபுல்லாக ஆயிலாக இருக்கா அப்படின்னு தோணும், ஆனால் அப்படி கிடையாது, ரொம்ப சூடாக இருக்குது. இது வந்து சாப்பாடுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற ஒரு சைடிஷ் தான். சாப்பாடுக்கே வேணுன்ட்டு இல்லை, இது வந்து சூடோடு தனியாக கூடி சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது, அதே மாதிரி டேஸ்டியாக இருக்குது. எண்ணெய் எல்லாம் ஊற்றும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு வேண்டானா கம்மி பண்ணி ஊற்றிக்கோங்க. அதெல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோடு. அது வரைக்கும் வணக்கம்.